முஸ்லிம் வரம் பார்க்க தற்போது இணையதளத்தில் பதிவு செய்யலாம். www.kathijanika.com. மொபைல் நம்பர் 9566065113. வாட்ஸ்அப் மற்றும் போட்டிம் இதே நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வசிப்பவர்கள் நேரடியாக போட்டிமில் பதிவு செய்யலாம். வெளிநாடு வாழ் முஸ்லிம்களுக்கு சிறப்பான முறையில் சேவை செய்து தரப்படும் முஸ்லிம்களால் முஸ்லிம்களுக்கு நடத்தப்படும் நிறுவனம். அனைவருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. இன்னைக்கு இந்திய அரசமைப்பு தந்தையுடைய அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாள். இந்த நாளை தாழ்த்தப்பட்ட மக்கள், அதாவது தலித் சமூக மக்கள் வந்து தன்னுடைய திருவிழாவாக கொண்டாடுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய வாழ்க்கைக்கான அஸ்திவாரத்தை, அவருடைய வாழ்க்கைக்கான ஒரு சமூக பங்களிப்பு, அவர்களுக்கான ஒரு உறுதியை, அவர்களுக்கான ஒரு சட்ட பாதுகாப்பை ஏற்படுத்தி தந்தவர் தான் அம்பேத்கர். அதனால் அவரை திருவிழாவாக அவருடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. மற்ற சமூகத்தவர்கள் ஏன் கொண்டாடல அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா மற்ற சமூகத்தினருக்காகவும் பேசினவர் தான் அம்பேத்கர். அவர் அம்பேத்கர் அப்படின்னா அவர் இந்திய அரசியலமைப்பு தந்தை, வெளிநாட்டில் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பிடித்த முதல் இந்தியர், பொருளாதாரத்தில் இரண்டு முனைவர் பட்டம் பெற்றிருந்த தெற்காசியாவிலேயே முதல் மனிதர். இவருடைய புத்தகங்கள் உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பயிற்சி பாடமாக இருக்குது. இப்படி பல்வேறு சாதனை படைத்த அம்பேத்கரை இன்னைக்கு இந்துத்துவவாதிகள் அவருக்கு ஒரு தனி ஒரு வரலாறை கொடுத்து அந்த வரலாறை திரித்து எழுதக்கூடிய வேலையை பார்க்குறாங்க. அதை ஒண்ணுங்களாம் ஆக்குவதுதான் இந்த பதிவாக இருக்கும். ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும். அம்பேத்கர் இந்துத்துவத்திற்கு ஆதரவானவரா, முஸ்லீம்களுக்கு எதிரானவரா அப்படின்ற கேள்விக்கான பதில இந்த பதிவோட முடிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்துத்துவ கும்பலும் தலித்களும் இந்தியாவில் அம்பேத்கர் போலான ஒரு தலைவர் இந்து மதத்தை எதிர்த்து எழுதியதற்கான வரலாறு கிடையாது. அப்படி இந்து மதம் இருக்கும் வரை தீண்டாமை விளையாது, அதற்கு மதமாற்றம் ஒன்று தான் தீர்வு அப்படின்னு மதம் மாறியவர் தான் அம்பேத்கர். ஆனால் அவரை இந்துத்துவ சார்பு கொண்டவராக இருந்தார் அப்படின்ற ஒரு பொய்யை போலியான வாதங்கள் மூலமாக இங்கே இந்துத்துவவாதினர் கட்டமைக்கிறாங்க. 1980 வரைக்குமே அம்பேத்கரை நேரடியாக எதிர்த்து வந்தவர்கள் தான் இந்த இந்துத்துவ சக்திகள். 1980களுக்கு பிறகு தலித்துகளை தங்கள் வசப்படுத்துவதற்காக அம்பேத்கரை இந்துத்துவத்திற்குள்ள உள்ளிழுக்க முனைகிறாங்க போலியான வரலாறுகள் மூலமாக. இந்துத்துவ சக்திகளுடைய கனவாக இருக்கக்கூடிய இந்து ராஷ்டிராவுக்கு தலித்துகளுடைய பங்களிப்பு அவசியம் அப்படின்றத உணர்ந்து அவர்களை நோக்கி அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்துத்துவ கும்பலுக்கு அடிமையாக வேலை செய்ய அவர்கள் செய்யக்கூடிய கலவரங்களில், அவர்கள் சொல்லக்கூடிய கலவரங்களில் துணிந்து நடத்துவதற்கு தலித் சமூகத்தை உபயோகிக்க முனைந்தாங்க. கலவரங்களில் பாதிப்பை தாங்குபவர்களாக தலித்துகள் தான் இருந்தாங்க. வழக்கு வாங்குபவர்களாக, சிறை செல்பவர்களாக தலித் சமூகத்துடைய இளைஞர்களை அவர்களுடைய வேலைக்காக இந்துத்துவ கும்பல் பயன்படுத்திக்கிட்டது. இந்த போக்கு தான் 2014லையும் 2019லையும் வட இந்தியாவில் தனி தொகுதிகள் கூட பாஜகவுடைய வெற்றி வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் கூட தலித் மக்களை தங்கள் பக்கம் நகர்த்துவதற்காக தலித்துகள் அதிகமாக இருக்கக்கூடிய புது தொகுதிகளில் கூட மற்ற பெருங்கட்சிகள்லாம் தலித் அல்லாத வேட்பாளர்கள் நிறுத்தும் போது பிஜேபி மட்டும் தலித் வேட்பாளர்கள் நிறுத்தியது. உதாரணத்துக்கு 2016 சட்டமன்ற தேர்தலில் புது தொகுதியாக இருக்கக்கூடிய ஆயிரம் விளக்கு மற்றும் திருநெல்வேலி தொகுதியில் மற்ற எல்லா பொது கட்சிகளுமே தலித் அல்லாத வேட்பாளர்கள் நிறுத்திய போது பிஜேபி மட்டும் தலித் வேட்பாளர்கள் அங்கே நிறுத்தினாங்க. இப்படித்தான் தலித்களை தங்களுடைய பக்கம் நகர்த்துவதற்கு திட்டமிட்டு வேலை செய்கிறது இந்த இந்துத்துவ கும்பல். வட இந்தியாவில் எப்படி தலித் தலைவர்களை விலைக்கு வாங்கி அதன் மூலமாக ஒரு காரியத்தை சாதிக்கிறாங்களோ, அதே போல் தமிழகத்தில் ஒரு காலத்தில் சமூக நீதி அப்படின்னு பேசிகிட்டு இருந்த கிருஷ்ணசுவாமி இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் உடைய ஒரிஜினல் குரலாக ஒழிக்கிறார். திராவிட கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் கூட இந்துத்துவ கும்பலை பரவிருச்சு. பாபரி மசூதி பிரச்சனை, மீண்டும் பாபரி மசூதி கட்டினால்தான் தீரும் அப்படின்னு 1998 கிருஷ்ணசுவாமி பேசியதை நம்முடைய விடியல்வெளி பத்திரிகையில் நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். இப்படி பேசிய அதே கிருஷ்ணசுவாமி தான் இன்னைக்கு பிஜேபிக்கு விலை போகி ஆர்எஸ்எஸ் என்ன பேசுதோ அதே குரலில் பேசக்கூடிய மனிதராக மாறி இருக்கிறார். இப்படி தலித் தலைவர்கள் தங்கள் பக்கம் விலை கொடுத்து வாங்குவது, அம்பேத்கருடைய வரலாற்றை திருத்தி எழுதுவதுன்னு சொல்லி நாட்டுக்கு பாதகமான ஒரு பணியை செஞ்சுட்டு வரதான் இந்த இந்துத்துவ கும்பல். சரி, இந்த அம்பேத்கரும் இந்துத்துவ கும்பலும் அப்படின்னா அம்பேத்கரை இந்துத்துவ சக்திகள் கையில் எடுப்பது அவர்களுக்கே பெரும் ஆபத்தா முடியும்ன்றது அவர்களுக்கு தெரியல. இந்துத்துவம் புனிதம்னு போட்டக்கூடிய ஒவ்வொன்றையுமே நெத்தி பொட்டில் அறிந்தவர் தான் அம்பேத்கர். இந்துத்துவம் வெறுக்கும் விஷயங்களில் ஒன்று எதுனா சாதி வறுப்பு திருமணம். ஆனால் இதனை பெரிதும் ஆதரித்தவர் அம்பேத்கர். இந்துத்துவம் மதிக்கும் புராண கதைகளை நேரடியாக விமர்சித்தவர் அம்பேத்கர். ராமன் ஒரு அயோக்கியன், கிருஷ்ணன் ரோஹி அப்படின்னு வெளிப்படையாக எழுதியவர். இவரை வச்சுக்கிட்டு அம்பேத்கர் இந்துத்துவவாதி அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம என்ன சொல்கிறது? அப்புறம் காஷ்மீர், அதை பற்றி அம்பேத்கரோட நிலைப்பாடு என்ன தெரியுமா? காஷ்மீரை இந்தியாவிலிருந்து பிரித்திட வேண்டும், அதோடு மட்டும் இல்லை பாகிஸ்தானுக்கு சொந்தமானதான் காஷ்மீர் அப்படின்னு சொன்னவர். அப்புறம் கடைசியாக மதமாற்றம், மதமாற்றம் தான் தீர்வுன்னு சொன்னவர் அம்பேத்கர். இந்து மதத்தில் இருப்பவர் வரைக்கும் இந்த சாதி ஒழியாது, நீங்கள் மதமாற்றம் செஞ்சுக்கிட்டால் தான் இந்த சாதின்ற கொடுமையிலேருந்து மீள முடியும்னு சொன்னவர் அம்பேத்கர். இனி யாராவது அம்பேத்கர் இந்துத்துவவாதின்னு சொன்னால் அம்பேத்கரோட நிலைப்பாடுகளை நீயும் ஏற்றுக்கோ அப்படின்னு அந்த சங்கிகள்கிட்ட சொல்லணும். இதையும் மீறி அம்பேத்கர் வந்து ஒரு இந்துத்துவவாதின்னு சொல்கிறவர்கிட்ட ஏங்க தெரியாம தான் கேட்குறேன், இதெல்லாம் ஒரு பழப்பா,
சரி, அம்பேத்கர் வந்து முஸ்லீம்களுக்கு எதிரானவரா? அப்படின்னா வரலாறு தெரியாத அல்லது வரலாற்றில் பொய்யை தெரிவிக்கக்கூடிய இந்துத்துவாதிகள் வைக்கும் வாதம் தான் அம்பேத்கர் முஸ்லீம்களுக்கு எதிரானவர் அப்படின்றதும், அம்பேத்கர் தனக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்களை அவர் முன்வைக்கும் போது அதனை அப்போதிருந்த முஸ்லீம்கள் அப்போதே அதுக்கான தகுந்த பதிலை கொடுத்துருக்காங்க. அம்பேத்கருடைய தொடக்க காலத்திலிருந்து இறுதி காலம் வரைக்கும் அம்பேத்கருக்கும் முஸ்லீம்களுக்கும் ரொம்பவே நெருக்கம் இருந்திருக்கு. அது அம்பேத்கரும் அதை சாட்சியாக இருந்திருக்கார், முஸ்லீம்களும் சாட்சியாக இருந்திருக்கிறாங்க. அம்பேத்கருடைய வாழ்க்கையிலையும் சரி, தலித்துடைய வாழ்க்கையிலும் சரி, மிக முக்கியமான ஒன்று அப்படின்னா அது பூனா ஒப்பந்தம் தான். அதில் தலித்துகளின் பக்கம் நின்றவர்கள் தான் முஸ்லீம்கள். இதோடைய முடிவில் தான் தலித்துகளுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய தனித்தொகுதி உட்பட பல்வேறு சட்டபூர்வமான உரிமைகள் வந்து சாத்தியமானது. இதை தலித் மக்களுக்காக தொடர்ச்சியாக எழுதி வரக்கூடிய வீட்டில் ராஜசேகர் இப்படி குறிப்பிடுறார். இன்று தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தரப்பட்டுள்ள பாதுகாப்பும் உத்தரவாதமும் வீரமும் விவேகமும் அது நிறைந்த அம்பேத்கருடைய போராட்டம், அந்த போராட்டத்துக்கு உதவியாக இருந்த முஸ்லீம்களின் உறுதி இவற்றால் பெறப்பட்டவை அப்படின்றாங்க. அதே போல 1931 நடந்த வட்டமேஜை மாநாட்டில் இந்துக்களின் பிரதிநிதியாக காந்தி இருந்தார், தலித்துடைய பிரதிநிதியாக அம்பேத்கர் இருந்தார். ஆனால் அம்பேத்கருடைய கோரிக்கைக்கு எதிராக காந்தி உட்பட எல்லோருமே ஒன்னா சேர்ந்து நின்னாங்க. அப்ப அம்பேத்கருக்கு ஆதரவாக நின்றவர்கள் முஸ்லீம்கள் மட்டும்தான். அம்பேத்கர் கொடுத்த ஆதரவை கைவிடுங்க, உங்களுக்கு நாங்க எதுவும் செய்யறோம் அப்படின்னு சொல்லி காந்தி முஸ்லீம்களுடன் நிறையவே பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனா முஸ்லீம்கள் இறுதி வரை அம்பேத்கருடைய தலித்துகளுக்கான குரலுக்கு இவங்களும் ஒன்னாக நின்னாங்க. முஸ்லீம்களுடைய இந்த மகத்தான உதவிக்கு அம்பேத்கர் அவர்கள் இப்படி நன்றி கூறினார். அவர் காந்திஜி முஸ்லீம்களை சந்தித்து பேசி அவர்களை தீண்டத்தகாத மக்களுக்கு எதிராக திருப்பிவிடுவதற்கு கொஞ்சமும் தயங்கவில்லை. இதற்காக அவர் இந்திய தேசிய காங்கிரஸ், இந்து மகாசபை, சைமன் கமிஷன் ஆகியவற்றால் நிராகரிக்கப்பட்ட முஸ்லீம்களின் 14 கோரிக்கைகளையும் நிறைவேற்றி வைக்க ஒத்துக்கொண்டார். இதற்காக திரு காந்தி பொதுமக்களின் கருத்துக்களை ஒன்று திரட்டி அதை முஸ்லீம்களுக்கு எதிராக திருப்ப தயாராக இருந்தாலும் கூட முஸ்லீம்கள் தீண்டத்தகாத மக்களை ஆதரிப்பதிலிருந்து பின்வாங்க மறுத்துவிட்டார்கள். அதே போல செப்டம்பர் 19, 1932 அன்று அறிக்கையிலையும் முஸ்லீம்கள் குறித்து இப்படி குறிப்பிட்டார் அம்பேத்கர். முஸ்லீம்களின் பிரதிநிதிகளாக கலந்து கொண்டவர்கள் இதுபோன்று கருப்பு நடவடிக்கைகளுக்கு ஒத்துக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். இப்படி மறுத்துவிட்டதன் மூலம் அமுக்கப்பட்ட மக்களை மிகப்பெரியதோர் அழிவிலிருந்து அவர்கள் காப்பாற்றியிருக்கிறார்கள். காந்தியுடன் முகமதியரனும் சேர்ந்து அமுக்கப்பட்ட மக்களின் கோரிக்கைகளை எதிர்த்திருந்தால் அது அமுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பெரும் அழிவையே ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு அம்பேத்கர் சொல்றார். அதே போல முஸ்லீம்கள் தான் அம்பேத்கரை வங்காளத்திலிருந்து முதன் முதலாக நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தவர்களும் முஸ்லீம்கள் தான். அவுரங்கபாத்தில் அம்பேத்கர் ஒரு கல்வி நிறுவனத்தை நிறுவனம் நினைச்சாங்க. அதற்கான நிதி உதவி அளித்ததும் அந்த நிறுவனத்துக்கு தேவையான நிலத்தை கொடுத்ததும் ஹைதராபாத் நிஜாம் அவர்கள் தான், முஸ்லீம்கள் தான். இந்த தகவல் எல்லாம் இந்தியன் முஸ்லீம்ஸ் ப்ராப்ளம் அப்படின்ற வீட்டில் ஆசிரியர்கள் புத்தகத்தில் இருக்குது. அம்பேத்கருடைய இறுதி காலகட்டங்கள் கூட 1952 பாராளுமன்ற தேர்தலில் நிற்கும் போது முஸ்லீம்களுக்கு ஆதரவாக தேர்தலில் தலித்துகளுக்கு இருப்பது போலவே முஸ்லீம்களுக்கு தனி தொகுதியும் கொடுக்கப்படும், காஷ்மீரத்துக்கு சுதந்திரம் பெற்றுத்தரப்படும் அப்படின்னு கூறி தேர்தலில் நின்றார். இது அவர் தோற்பதற்கு வழிவகுத்ததாக அம்பேத்கருடைய சேசரியில் எழுதக்கூடிய ஆசிரியர் குறிப்பிடுறார். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இந்துத்துவம் ஒரு புது வரலாறு கற்பிச்சு எந்த இதுவுமே இல்லாமல் சும்மா மேலோட்டமாக சொல்லக்கூடிய எப்போ பொய் பேசி தெரிகிறவர்கள் தானே, அதனால் இப்படி ஒரு பொய்யை அவன் பேசிட்டு தெரிகிறான். அடுத்ததாக அம்பேத்கருடைய மதமாற்றம். அம்பேத்கர் மதமாற்றத்துக்கு இஸ்லாம் தான் தீர்வு அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை அம்பேத்கருடைய வரலாற்றை தொடர்ச்சியாக எழுதக்கூடிய ஆனந்த் டெம்புள்டே அம்பேத்கருடைய ரைட்டிங்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அம்பேத்கர் மதமாற்றம் அடிப்படையில் என்னமான கொள்கையை கொண்டிருந்தார் அப்படின்னு ஒரு பெரிய கட்டுரை எழுதினார். அது ஸ்க்ரால்ல வந்திருந்தது. அதே போல 1935 அம்பேத்கர் இந்து மதத்தை விட்டு வெளியேறுகிறேன் அப்படின்னு அறிவித்த பிறகு நாம் செல்ல வேண்டிய பாதை அப்படின்ற தலைப்பின் பேரில் ஒரு மாநாடை ஏற்பாடு செய்கிறார். May 30 to June 1 வரைக்கும் மும்பையில் இந்த மாநாடு நடைபெறுது. அதில் திட்டவட்டமாக இந்துவிசம் முழுக்க ஸ்மிருதிகளையும் பிராணங்களையும் சார்ந்தான் இருக்குது, இதை விட்டு முழுமையாக வெளியேறினாதான் சாதி ஒழியும், ஆனால் ஸ்மிருதியும் புராணங்களும் இல்லாவிட்டால் இந்த இந்துவிசம்ன்ற ஒன்றே இல்லை அப்படின்னு அம்பேத்கர் வாதிட்டார். அதே மாநாட்டில் அதே போல தலித்தோட நிலையும் முஸ்லீமோட நிலையும் ஒப்பிட்டு பேசிய அவர், இங்கே முஸ்லீம்களும் சிறுபான்மையாக தான் இருக்கிறாங்க, ஆனால் அதுவே தலித்துகள் தாக்கப்படுவது போலான நிலைமை முஸ்லீம்களுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு முஸ்லீம் இந்தியாவுடைய ஒரு பகுதியில் தாக்கப்பட்டால் இந்தியாவில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரு எதிர்ப்பு அலை இருக்கிறது அப்படின்றத எதிரிகள் உணர்ந்தே இருக்கிறாங்க. தலித்துகளும் அவர்களை தாக்கப்படுவர்களும் ஒரே மதம் அப்படின்னு அறியப்படுவதால் வெளியிலிருந்து நமக்கு எந்த விதமான பாதுகாப்போ ஆதரவோ கிடைக்க மாட்டேது. அதனால நாம இந்து மதத்திலிருந்து வெளியேறி இன்னொரு மதத்தோடு இணைந்து கொள்வது மட்டும்தான் நம்மளை பலப்படுத்திக்க முடியும். அதனால மதமாற்றம் ஒன்றுதான் தீர்வு அப்படின்னு அம்பேத்கர் சொன்னார். இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மதங்களில் ஒன்றிலே தான் தலித்துகள் இணைய வேண்டும் அப்படின்னு அவர் விரும்பினார். அதில் இஸ்லாம், கிறிஸ்துவம், சீக்கியம் அப்படின்னு மூன்று மதங்களை தன்னுடைய வாய்ப்புகளாக அவர் தேர்ந்தெடுத்தார் ஆரம்ப காலகட்டங்களில். அதே நேரத்தில் ஆரிய சமாஜம் மற்றும் பௌத்தத்துக்கு மாறுவதை அம்பேத்கர் தொடக்க காலத்தில் எதிர்த்தார். அதை பற்றி அம்பேத்கர் எழுதும்போது ஆரிய சமாஜத்தில் இணைவதாலும் பௌத்தத்தில் இணைவதாலும் தங்களை உயர்சாதி இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடம் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது, அதனால் கழகம் செய்யக்கூடிய மதங்களில் இணைய வேண்டும், கிறிஸ்துவம் அல்லது இஸ்லாமிய மதத்தில் தலித்துகள் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும்,
இதுவே தலித்களின் தீண்டாமை கொடுமைகளிலிருந்து அவர்களை வெளியேற்றும் அப்படின்னு அம்பேத்கர் குறிப்பிட்டிருந்தார். அடுத்த 2 வருடத்துக்கு பிறகு 15 மார்ச் 1929 தன்னுடைய பத்திரிகையான பகிஷ்கிருத் பாரத் அப்படின்ற பத்திரிகையில நீங்கள் மதம் மாற விரும்பினால் முஸ்லீம்களாக மாறுங்கள் அப்படின்னு ஒரு தலையங்கம் எழுதினார். தன்னுடைய வாய்ப்புகளில் வச்சிருந்த கிறிஸ்துவத்தையும் அவர் நிராகரித்தார். கடைசியாக இஸ்லாம் ஒன்றுதான் தீர்வு அப்படின்ற கட்டத்துக்கு அம்பேத்கர் நகர்ந்திருந்தார். கிறிஸ்துவ மதம் இங்கே இருக்கக்கூடிய இந்துவிசத்தில் இருக்கக்கூடிய இந்த சாதிகளிலிருந்து தப்பிக்கல அப்படின்னு வெளிப்படையாக கூறினார். தலித்துகள் கிறிஸ்துவர்களாக மாறிவிட்டால் அவருடைய சமூக நிலையில எந்த விதமான மாற்றமும் இருக்காது அப்படின்னு அம்பேத்கர் குறிப்பிட்டார். 1936 வரை திட்டமிட்ட முடிவாக மதம் மாறுதல் அப்படின்னா அதுல இஸ்லாம் தான் தன்னுடைய தீர்வாக அவர் முழுமையாக இருந்தார். ஆனா இறுதியாக 1956 அவருடைய கருத்துக்கு முரணான ஒரு முடிவை அறிவிச்சார் அம்பேத்கர். தான் பௌத்தத்தை ஏற்கப் போவதாக அறிவித்தார். பௌத்தம் மீது தான் கொண்ட நம்பிக்கை காரணமாக அவர் ஏற்றுக்கொண்டாலும் கூட தலித்துகளுடைய சமூக நிலையின் முன்னேற்றத்துக்கு அவர் சொன்ன கருத்திலிருந்தே அவர் மாறுபடவும் செஞ்சிருக்கார் அப்படின்றத அவருடைய வரலாற்றை தொடர்ச்சியாக எழுதி வரக்கூடிய IIT பேராசிரியராக இருந்த ஆனந்த் டெம்புல்ட்ரே குறிப்பிடுகிறார். இறுதியாக அம்பேத்கருடைய மரணம். அம்பேத்கர் 1956 அக்டோபர் 14 பௌத்தத்தை தழுவுறார். அதே 1956 டிசம்பர் 6 அவர் இறந்துறார். மதமாற்ற நிகழ்வு நடந்து அடுத்த 2 மாதங்களில் அவர் இறந்துறார். அம்பேத்கருடைய நெருங்கிய நண்பரும் இந்திய குடியரசு கட்சியுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பெல்காமை சேர்ந்த TA காட்டி என்பவர் 2/2/1980 அன்று பெங்களூரில் உள்ள அம்பேத்கர் கல்லூரியில ஒரு கருத்தரங்கத்துல இந்த தகவலை குறிப்பிட்டார். வீர சவார்கரின் தம்பி பாபா சவார்கர் நாசிக் பீடே ஜகத்குருவிடம் இருந்து தமக்கு 500 ரூபாய் பணம் தர வேண்டும் அப்படின்னு கேட்டார். அந்த பணம் அம்பேத்கருடைய சமையல்காரருக்கு லஞ்சமாக தரப்பட்ட பணம். அதாவது அம்பேத்கர் சாப்பிடும் உணவில் விஷம் கலந்து கொடுத்து சாகடிக்க அவரது சமையல்காரிடம் லஞ்சம் கொடுக்க பாபா சவார்கர் ஏற்பாடு செஞ்சிருந்தார். இதை பிரபல மராட்டி எழுத்தாளர் PK ஆத்ரே அவருடைய மராட்டா இதழில் வெளியிட்டார். காந்தியுடைய கொலையில குற்றம் சாட்டப்பட்ட வீர சவார்கருடைய தம்பி தான் இந்த பாபா சவார்கர். இதையொட்டி அம்பேத்கருடைய மரணத்துல சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு தந்தை பெரியாரும் கூட கேள்வி எழுப்பியிருந்தார். அம்பேத்கர் மறைவு என்னும் செய்தி மொட்டையாக வெளியானதிலிருந்து அவரது மரணத்துக்கு பின்னால் சில ரகசியங்கள் இருக்கும் என்று கருதுகிறேன். அதாவது காந்தியார் மரணத்திற்கு உண்டான காரணங்களும் அதற்கு ஆதாரமான சில சங்கதிகளும் டாக்டர் அம்பேத்கருக்கும் இருக்கக்கூடும் என்பதே ஆகும் அப்படின்னு பெரியார் தன்னுடைய பத்திரிகையில் எழுதினார். இதே இது தூங்கும்போதுதான் நம்முடைய தேசிய தந்தையும் சொல்லக்கூடிய காந்தியையும் கொன்றது, காமராஜரையும் கொலை செய்ய முயற்சித்தது, பெரியார் சொல்வது போல அவர்கள் இதையும் செய்ய முயற்சித்திருக்கலாம், அப்படிப்பட்டவர்கள் தான் இவர்கள்ன்றது நமக்கு தெரியாது கிடையாது. அம்பேத்கருடைய வாழ்க்கையில இவ்வளவு பக்கங்கள் இருக்கு. இந்த பக்கங்கள் எல்லாம் அவர் எந்த அளவுக்கு முஸ்லீம்களுக்கு நெருக்கமாக இருந்தார், எந்த அளவுக்கு தலித்தருக்காக பாடுபட்டார், எந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டார், அதே போல இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவவாதிகளுக்கு எப்படிலாம் அவர் எதிராக செயல்பட்டார் அப்படின்றதெல்லாம் மிக தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்துத்துவ கும்பல் போலியான வரலாறுகளை கூறி தலித்துகளை அவர்கள் பக்கம் இழுப்பதற்கான வேலையை செய்யுது. நாம் அதை தடுத்து நிறுத்துவதற்கான வேலையை செய்ய வேண்டியிருக்கு. அதற்கு இந்த மாதிரியான வரலாறுகளை நம்ம இன்னொருட்டையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களிடத்தில் இந்த வரலாறுகளை கொண்டு போய் சேருங்க. மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்களை வசதி. நன்றி.